ஈரேடு புவனங்கள் படைத்தவனை ஈரேடு புவனங்கள் படைத்தவனை ஈரேடு புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் செய்தனே கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தலாட்ட என்ன தவம் செய்தனே யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனையே யசோதா. செம்மையான வாய்ஸ் மேம், இல்லவே செம பாட்டு. அந்த அந்த பாட்டு என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான சாங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஸ்டார்ட் இந்த இன்டர்வியூ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கதா காலச்சேட்பம் இது வந்து எங்களுக்கு கேட்கும்போது ரொம்பவே புதுசாக இருந்து, இதுக்கான ஆரம்பம் எதுவாக இருந்துச்சு? கதா காலக்ஷேபம் அப்படிங்கிறது, இந்த கலையானது எல்லா கலைகளுக்குமே தலை கலை அப்படின்னு சொல்லலாம். காலம் காலமாக இருந்திருக்கு. ராமாயணத்தில் பார்க்கும் பொழுது லவகுச்சர்கள், அதாவது ராமனுடைய புத்திரர்கள் ரெண்டு பேரும் ராமனுடைய சரித்திரத்தை வந்து சொல்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது போல் இந்த கதா காலக்ஷேபத்திற்கு நிறைய பெயர்கள், ஹரிக்கதை அப்படின்னு சொல்கிறது உண்டு, அது ஒரு விதம். சங்கீத உபன்யாசங்கள், அதாவது இசையோடு கூடிய உபன்யாசங்கள் செய்தால் அது சங்கீத உபன்யாசம். மியூசிக்கல் டிஸ்கோர்ஸ் இங்கிலீஷில், அதே மாதிரி லிட்ரரி டிஸ்கோர்ஸஸ், அதாவது இலக்கியமான உபன்யாசங்கள், அப்படி பல விதங்கள் இதில் இருக்குது. ஸோ ஒரு இறைவனுடைய அல்லது புராணத்தில் இருக்கக்கூடிய கதைகளை இசையோடு சேர்த்து சொல்வது இதனுடைய ஒரு மரபாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புராணத்தில் எப்படி இருந்திருக்குங்கிறத பார்க்குறதோட அதை இன்னைக்கு கான்டெம்பரரியாக எப்படி வந்து அதோட ரிலேட் பண்ணணும், கோரிலேட் பண்ணி நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லணும். ஸோ இப்போ இவ்வளோ நான் எடுக்கணும்னா இவ்வளோ நான் படிக்கணும், இல்லைனா எனக்கு தெரிய சான்ஸ் இல்லை. ஆர் இதை தெரிஞ்சவர்கள்ட்ட நம்ம கேட்கணும். ஸோ இந்த ஆர்ட் வந்து நம்ம இத்தனை விஷயத்தை கொண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துன்னு போகிறதுங்கிறது ரொம்ப முனைப்பான ஒரு விஷயம். ஆனால் அது பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கிற திருப்திக்கு வந்து எல்லையே கிடையாது. அண்ட் மேம், இதை பற்றி நீங்கள் சொல்லும் போதே தெரியுது இது ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கிற மாதிரி தெரியுது மேம். அண்ட் நீங்கள் இது எப்போலேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சிங்க உங்களோட கூடிய? என்னோட நான் இந்த ஃபீல்டுக்கு ஆக்சுவலி வந்தது இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து கர்நாடிக் மியூசிக் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய பாட்டி வந்து இந்தியாஸ் ஒன் ஆஃப் த ரத்னா அவார்டிஸ் ஆஃப் சங்கீத் நாடக அகாடமி. ஸோ தாகூர் ரத்னா அப்படிங்கிற உயர்ந்த விருது, அந்த விருதை பெற்றவர்கள் என்னுடைய பாட்டி, ஹூ ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு பி ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் ஹரிகதா எக்ஸ்பனண்ட், தஞ்சாவூர் கலைமாமணி ஸ்ரீமதி டி ஆர் கமலாமூர்த்தி அவர்கள். ஸோ அது வந்து போயிடக்கூடாது, ஸோ நீ கற்றுக்கோ அப்படிங்கிறப்போ பாட்டிக்கிட்ட போய் கேட்டப்போ ஷி செட் நோ, டேரக்ட் நோ, அதெல்லாம் வேண்டாம், நீ கர்நாடிக் மியூசிக்கை பண்ணு போதும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் சொன்ன இதே விஷயந்தான் அவங்களுக்கு ஃபியர். அவங்கெல்லாம் வந்து இதுக்குன்னு லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட சின்ன வயசுலேருந்து அவங்க எஜுகேஷன் கூட வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கல, அவங்க வந்து ஹரிக்கத்தை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மியூசிக், அந்த கதை கற்றுக்கிறது, குருக்கிட்ட போகிறது, ப்ரோக்ராம் பண்ணுறது, இப்படின்னு அவங்க லைஃப்பு தேடல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே இருந்தது. பட் இப்போ எங்களுக்குலாம் வந்து இந்த காலத்தில் வந்து வி ஹவ் லாட் ஆஃப் டைவர்ஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எஜுகேஷன் இல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழல் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் நான் பாட்டிகிட்ட கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இமீடியட்லி 1 இயர்க்குள்ளே எனக்கு ஒரு அரங்கேற்றம், ஃபார்மலாக அந்த அரங்கேற்றம் நடந்தது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த ஹரிக்கதை அப்படிங்கிற ஒரு கலை வந்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு இருந்துட்டுருக்கு அப்படின்னே நான் சொல்லலாம். நைஸ் மேம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிற யாராக இருந்தாலும் ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அவங்க சினிமா சைடை நோக்கி பார்க்கறதுக்கான சூழல் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த இதெல்லாம் நீங்கள்? நான் வந்து இன்ஃபேக்ட் சினிமா சாங்ஸும் நான் பாடுவேன். எப்போது அப்படி பார்த்தாக்கா என்னோடய காலேஜ் அந்த டைம்லலாம் வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸில் ஐ வாஸ் அ பார்ட். இன்ஃபேக்ட் இவங்க சூப்பர் சிங்கர் அப்படின்னு பண்ணுறதுக்கு முன்னாடி தெர் வாஸ் அ ஷோ கால்ட் அ ஸ்டார் சிங்கர்னு தேட்டுட்டு ராஜ் டிவி. ஓகே. அண்ட் ஐ வாஸ் த வின்னர் அண்ட் ஐ காட் அ கார் அஸ் அ ப்ரைஸ் ஃபார் தட். நான் அதில் வின் பண்ணினப்போ. ஸோ அந்த மாதிரி இன்ஃபேக்ட் எஸ்பிபி சார்க்கு வந்து என்கிட்ட ரொம்ப ஒரு
ஒரு அபிமானம் உண்டு. என்னை வந்து ஹரிகதா வாணின்னு தான் வந்து அவர் கூப்பிடுவார். பிகாஸ் அவர் அப்பா வாஸ் அ ஹரிகதா ஆர்டிஸ்ட். ஓகே. எஸ்விபி சார்ஸ் ஃபாதர் வாஸ் அ ஹரிகதா ஆர்டிஸ்ட். ஸோ ஹி ஹேட் அ கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் த ஆர்ட். பட் அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப சினிமாவில் ட்ரை பண்ணலை ஆனஸ்ட்லி, பிகாஸ் எனக்கு வந்து தெரியல. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி கர்நாடிக் மியூசிக்லேருந்து சினிமாவுக்கு போகணுங்கிற எண்ணம் இருந்தது. பட் நான் எனக்கு எப்படின்னா அது பண்ணியே தீரணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. வந்தால் பாடலாம் அது மாதிரி தான். ஐ வாஸ் ஓப்பன் டு இட். ஐ வாஸ் நாட் டெலிங் அ நோ, பட் ஐ வாஸ் ஓப்பன் டு இட். நல்ல பாட்டு வந்ததுன்னா பாடலாம் அப்படின்னு. ஸோ மேம், இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க கர்நாடிக் மியூசிக் மட்டும் இல்லாமல் சினி சாங்ஸும் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு. அதில் ஃபேவரட் சிங்கர் அண்ட் எங்களுக்காக அவரோட சாங்லேருந்து ஒரு நாள் என்னோட மனசை ரொம்ப தொட்ட பாடல் இது அப்படின்னே சொல்லலாம். கனவு கண்டு என் கண்கள் மூடி கிடந்தே, காற்றை போல வந்து கண்கள் மெல்ல திறந்தே, காற்றே என்னை கிள்ளாதிரு, பூவே என்னை தள்ளாதிரு, காற்றே என்னை கிள்ளாதிரு, பூவே என்னை தள்ளாதிரு, உறவே உறவே உயிரின் உயிரே, புது வாழ்க்கை தந்த வள்ளலே மலரே, மௌனமா மலர்கள் பேசுமா, பேசினால் ஓயுமா அன்பே மலரே, மௌனமா மலர்கள் பேசுமா. பல பாடல்கள் நீங்க படத்துல பாடியிருக்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இந்த பாடல் இருந்தது. அண்ட் இந்த பாட்டுல அதே மாதிரி நீங்க எஸ்பிபி சார் அந்த கடைசியில் அந்த மலர்கள் மௌனமா அப்படிங்கும் போது நிறைய சேஞ்சஸ் கொடுப்பாரு, அதே மாதிரி நீங்களும் கொடுத்தீங்க. ஸோ இவ்வளவு கச்சேரி பண்ணிட்டீங்க மேம், இந்த கச்சேரிகள் உங்களால மறக்கவே முடியாது, இந்த ஒரு மொமெண்ட்டால மறக்க முடியாதுன்னா எந்த? நிறைய கச்சேரிகள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ரெண்டு இன்சிடென்ட் மேபி நான் மென்ஷன் பண்ணலாம். ஒன்று வந்து சிட்னி, அங்கே வந்து நான் ஒரு வாட்டி ஹரிகத்தை பண்ண போயிருந்தேன். ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து டாபிக் முருகன் பேஸ்டாக ஏதாவது இருந்தால் சொல்கிறீங்களா நாங்கள் செட், இல்லை கிருஷ்ணன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கிருஷ்ணன் பண்ணினேன். அங்கே மோஸ்ட்லி வந்து நிறைய ஸ்ரீலங்கன் டமிலியன்ஸ் வந்து நிறைய பேர் சிட்னியில் இருக்காங்க. ஸோ அவங்க சேர்ந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் அது. ஸோ மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து முருகன் மேலே ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பட் ஐ செட் கிருஷ்ணன் பண்ணுறேங்கும் பொழுது எல்லாருக்குமே இது நல்ல ரிசப்ஷன் இருக்குமா என்னன்னு தெரியாதுன்னு. ஏன்னா சிட்னி ப்ரோக்ராம் போகும்பொழுது காலையில் இட் வாஸ் அரவுண்ட் 8:30 நான் அந்த ஹாலுக்கு போகும்போது ஒத்துரு கூட இல்லை அந்த ஹாலில், யாருமே இல்லை. ஸோ ஐ தாட் ஓகே இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஸ்டேஜில் உட்காந்துட்டேன். பட் ஸ்க்ரீனை திறந்தால் ஹால் வாஸ் ஃபுல். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 பேர் அந்த ஹாலில் இருந்தாங்க அந்த ஃபெஸ்டிவல் போது. ஸோ என்னோடய ஹரிக்கத்தை வந்து கிருஷ்ணாமிருத்தம் அப்படிங்கிற தலைப்பில் நான் பண்ணேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 5 minutes 1000 பேர் எழுந்து நின்று கைப்பற்றினாங்க. அந்த ஸ்டாண்டிங் ஒவேஷன் வந்து லைஃப்பில் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஸோ 5 நிமிஷம் கண்டினியூஸாக தட்டினாங்க, விச் ஐ கனாட் ஃபர்கெட். அண்ட் ரீசன்ட் இப்போது த வீடியோஸ் ஆல்சோ தேர் இன் மை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். நான் சோலாப்பூர் போயிருந்தேன். சோலாப்பூருங்கிறது வந்து மகாராஷ்டிராவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு பெருமாள் கோவில். சம் அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்து அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸை வந்து நான் எங்கேயுமே பார்க்கலன்னு சொல்லலாம் அப்படி. ஏன்னா எனக்கு சோலாப்பூர் ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோ, ஐ எம் நாட் வெரி ஃப்ளூயன்ட் இன் மராட்டி, நெய்தர் இன் ஹிந்தி. கன்னடம் ஓரளவு என்னால் பேச முடியும். பட் சோலாப்பூரில் வந்து மேக்ஸிமம் மராட்டி ஹிந்தி அது மேனேஜ் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு பாஷை தெரியாது. ஓகே. ஸோ ரொம்ப டைலமாக ரொம்ப குழப்பத்தில் தான் போனேன் எப்படி நடக்குமோ என்னென்னு. பட் யூ வில் நாட் பிலீவ் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 2.5 hours கான்சர்ட். கிட்டத்தட்ட 2000 பேர் கோவிலில், அந்த அரிசி போட அங்கே இடம் இல்லை, 2000 பேர் உட்காந்துருக்காங்க. நம்ம பாடும்பொழுது ஒவ்வொரு பாட்டுக்கும் கை தட்டி என்ஜாய் பண்ணி கச்சேரி முடிகிற வரைக்கும் இருந்து இதே மாதிரி தான் 3 minutes ஸ்டாண்டிங் ஒவேஷன் 2000 பேரும். அண்ட் கச்சேரிக்கு 6:30 வந்தவங்க யாரும் 9:30 வரைக்கும் வெளில போகலை, நின்று இடுக்கி 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 நின்று கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து அந்த சோலாப்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து
என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது. That's the power of art அப்படின்னு கூட அப்சல்யூட்லி. ஏன்னா வார்த்தை தெரியாது, நான் அபங்ஸ் கொஞ்சம் பாடினேன் அண்ட் திருப்பதி பெருமாள் கோவிலுங்கிறதுனால நிறைய அன்னமாச்சாரியா கீர்த்தனை பாடினேன். பட் டு மை சர்ப்ரைஸ் அந்த அன்னமையா படத்தில் வர பாட்டெல்லாம் அவங்க மனப்பாடமாக கூட பாடுறாங்க. அத்தனை பேரும் அவங்க லைஃப்லேயே மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு சொல்லப்படுவேன். நைஸ் மேம், உங்களை சந்தித்தது ரொம்பவே சந்தோஷம். ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு பாடலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இந்த இறுதி நன்றி வணக்கமும் எனக்கு ஒரு பாடலோடையே முடியும். டெஃபினெட்லி ஐ ஆல்சோ தேங்க் யூ ஆல் டேக் ஒன் தமிழுக்கு வந்து என்னுடைய நன்றிகள். என்னுடைய கருத்துக்களை வந்து இந்த மார்கழி மாதத்தில் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐ ஹேட் அ கிரேட் டைம் கான்வர்சிங் வித் யூ ஆல் டுடே. ஸோ கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டோட நான் முடிக்கிறேன். ஸோ எம்எஸ் அம்மாவை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதனால் எம்எஸ் அம்மாவோட ஒரு பாட்டோட நான் கன்க்ளூட் பண்ணுறேன். பட்ட மரங்கள் தளிர்க்கும் கீதம், பண்ணொளி பொங்கிடும் கீதம், காட்டு விலங்கும் கேட்டே மயங்கும் மதுர மோகன கீதம், நெஞ்சினிலே நெஞ்சினில் இன்ப கனலை எழுப்பி நினைவடி குங்கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், சுனை வண்டுடன் சோலையில் குயிலும் மனம் குவிந்திடவும், வானவெளி தன் தாரா கணங்கள் தயங்கி நின்றிடவும், ஆயன் சொல்வேன் மாய பிள்ளை வேங்குழல் பொழிகீதம், காற்றினிலே வரும் கீதம், நிலாமலந்த இரவினில் தென்றல் உலாவிடோ நதியில், நீல நிறத்தில் பாலகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான், காலமெல்லாம் காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி உருகுமோ என் உள்ளம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே